அவையே கிறிஸ்துவின் கண் கண்ட உயர் உருவே வேதுரு எங்கள் கோமகமே திரவு போயேங்கும் திருக்கரமே கத்தோலிக்க திரு அவையே கிறிஸ்துவின் கண் கண்ட உயர் உருவே வேதுரு எங்கள் கோமகமே திரவு போயேங்கும் திருக்கரமே பாடுங்கள் வத்தி கருணை நலம் தரும் மருந்தாவில் மாசெல்லாம் ஒழியும் அருளடையாளம் ஆன்மாவை வளர்க்கும் அன்னை மதி பக்தி இயேசுவிடம் சேர்க்கும் புகழ்வோம் பாருங்கள் வத்திக்கான் வேந்தனை உலகுக்கு உரைப்போம் உயர்ந்த செய்தியை புகழ்வோம் அணிகலனாம் பேரின்பமும் சுவையா பொதுநிலை குருத்துவ பேருடனே புலம் கட்டும் பேதுருவின் ஆடுகையே குருத்துவம் சேவையின் அணிகலனா புறவரம் பேரின்பமும் சுவையா பொதுநிலை குருத்துவ பேருடனே புலம் கட்டும் பேதுருவின் ஆடுகையே புகழ்வோம் பாருங்கள் ரோமையின் ஆயனை உலகுக்கு உரைப்போம் உயர்ந்த செய்தியை புகழ்வோம் பாருங்கள் ரோமையின் ஆயனை உலகுக்கு உரைப்போம் உயர்ந்த செய்தியை மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாம் கடந்த வாரங்களில் திருச்சபையின் சட்டத்தின் அடிப்படையில் திருச்சபையின் உலகில் சார்ந்த சொத்துக்கள் குறித்து பார்த்து வருகிறோம். குறிப்பாக கடந்த வாரத்தில் திருச்சபையின் சொத்து ஈட்டுவதும் பற்றி நாம் பார்த்தோம். இந்த வாரம் திருச்சபையின் சொத்து நிர்வாகம் செய்யப்படுவதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை ராயப்பன் அடிகளார் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் பெங்களூரில் உள்ள புனித பீட்டர் குருத்துவக் கல்லூரியில் திருச்சபை சட்ட பேராசிரியராக பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்திய ஆயர் பேரவையின் திருச்சபை சட்ட பணிக்குழு செயலராக 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கின்றார். தந்தை அவர்களை உங்களின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், கடந்த வாரத்தில் திருச்சபை எப்படி சொத்து ஈட்ட முடியும்னு பார்த்தோம். இப்போ அந்த சொத்தை நிர்வகிக்கிற விஷயங்களை குறித்து பார்க்கணும் ஃபாதர். திருச்சபையினுடைய சொத்துக்களை யார் ஃபாதர் நிர்வகிக்கிறார், எப்படி, யாருடைய பேரில் அப்படிங்கன்னு சொல்லணும். இதில் வந்து 3 விதமான நிர்வாகிகள் இருக்கிறார்கள், சொத்துக்களின் நிர்வாகிகள் என்று சொல்லலாம். சரி, அதில் வந்து முதன் முதல்ல த சுப்ரீம் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த சுப்ரீம் என்ற வார்த்தை உச்ச தலைமை குருவுக்கு மட்டும்தான் பொருந்தும். எல்லா சொத்துக்களையும் மேற்பார்வையிடுகின்ற ஒரு பொறுப்பு திருச்சபையின் உச்ச அதிகாரிக்கு உண்டு. அவர் தான் திருத்தந்தை சுப்ரீம். அடுத்தது கொஞ்சம் சுப்பீரியர் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று நாம் பார்க்கின்ற போது மறை மாவட்ட ஆயர்கள் முக்கியமாக அதிலே அடங்குவார்கள். பிறகு ஆர்டினரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்லும்போது ஒவ்வொரு பங்கிலும் பங்கு தந்தை, இது போல பல்வேறு நிலைகளிலே இருக்கிறார்கள். அது போல ஒரு துறவர சபை எனும்போது பல்வேறு நிலையில இப்படி சொத்துக்களை நிர்வாகம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக சபையினுடைய தலைவர்,
சபையினுடைய பொது பொருளாளர், அந்த மறை மாநிலத்தின் தலைவர் மற்றும் பொருளாளர், அதே போல் இல்லை சகோதரி இல்லை ஒருவர் பொருளாளராக இருக்கலாம் அல்லது சகோதரியாக இருக்கலாம். ஆக பல்வேறு நிலையில் இப்படி நிர்வாகிகள் திருச்சபையில் இருக்கிறார்கள். அதே போல் பள்ளிகளை நிர்வகிப்பவர்கள் அவர்களும் இந்த சொத்துக்களை நிர்வகிப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் சொன்னீங்க, உச்சத்திலிருந்து இப்போ சாதாரண நிர்வாகிகள் வரைக்கும் சொல்கிறீங்க, அந்தந்த மட்டங்களில் இந்த தனி நபர்களே, அதாவது பங்கு சாமியாரே நிர்வாகம் பண்ணுவாரா இல்லை அவர் ஒரு குழு வைத்து கொள்ள வேண்டுமா? இப்போது பங்கு குருவை பொறுத்த மட்டில் சட்டம் 532 சொல்லுகிறது, இன் ஆல் ஜூரிடிக்கல் மேட்டர்ஸ் த பாரிஷ் ப்ரீஸ்ட் ஆக்ட்ஸ் இன் த பர்சன் ஆஃப் த பாரிஷ் அப்படின்னு சொல்லி, அதாவது எல்லா விதமான சட்டம் சார்ந்த காரியங்களிலும் பங்கு குரு அந்த பங்கின் பெயரால் செயல்படுகிறார் என்று. பங்கில் பங்கு நிதிக்குழு என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று சட்டமே வலியுறுத்துகிறது. சட்டம் 1280 சொல்லுகிறது, ஒவ்வொரு பொது சட்டம் ஆளும் பப்ளிக் ஜூரிடிக்கல் பர்சன் மஸ்ட் ஹாவ் இட்ஸ் ஓன் ஃபைனான்ஸ் கவுன்சில் என்று சொல்லுகிறது. அதே போல் சட்டம் 537 பங்கு நிதிக்குழு அவசியம் என்பதை சொல்லுகிறது. அது ஆப்ஷன் என்று சொல்லவில்லை, வேண்டுமானால் வைத்து கொள்ளலாம் என்று சொல்லவில்லை. பெரிய பங்காக இருந்தாலும் சிறிய பங்காக இருந்தாலும், வருமானம் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் பங்கு நிதிக்குழு இருக்க வேண்டும். அதே போல் ஒருவேளை சட்டம் 1280 படி நிதிக்குழு இல்லை என்றாலும் குறைந்த அளவு இரண்டு ஆலோசகர்களாவது இருந்து தான் இந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். மறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மறை மாவட்டத்தினுடைய சொத்துக்களை நிர்வகிக்க அதிலே ஆயருக்கு துணை புரிய சட்டம் 492 சொல்லுகிறது, மறை மாவட்ட நிதிக்குழு இருக்க வேண்டும் என்று. இந்த 494 நம்ம பார்க்குறோம் எப்படி மறை மாவட்ட சொத்துக்களின் நிர்வாகி, டைஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்றெல்லாம் இருக்கிறது. ஆக இந்த நிர்வாகிகள் பெரும்பாலும் ஒரு நிதி குழுவோடு இணைந்து தான் செயல்பட வேண்டும் என்பதற்கு சட்டத்தில் ஏற்பாடு இருக்கிறது. சரி, இப்போ ஒவ்வொரு மட்டத்திலையும் நிர்வாக குழுன்னு ஒன்று இருக்கீங்க இருக்கணும்னு சொல்கிறீங்க, எல்லா நிர்வாகமும் ஒன்று தானா அல்லது வெவ்வேறா ஃபாதர்? இப்போ நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்வோம் ஆர்டினரி அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேஷன் சாதாரண நிர்வாக செயல், இன்னொரு பக்கம் பார்த்தால் அசாதாரண மிக அரிதாக நிகழ்கின்ற நிர்வாக செயல். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டினரி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு இந்த நிர்வாகி மேலதிகாரியுடைய அனுமதியை பெற வேண்டும் என்றெல்லாம் இல்லை. இல்லை, இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், ஓகே, வாட்டர் பில் கட்டணும் அல்லது சாதாரண மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு ரெகுலராக ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கின்ற ஒரு செயலே தவிர, இது அந்த நிர்வாகியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, முடிவுக்கு உட்பட்டது, அவரே செய்யலாம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுகிறோமே, உதாரணமாக ஆலயத்தை புதுப்பித்தல், அதற்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுகிறது. மிக அரிதாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் பில்டிங் போடுவது, இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவோம். அசாதாரண நிர்வாக செயல், ஒவ்வொரு சட்டமும் பொது சட்டமாக இருந்தாலும் சரி, தனிச்சட்டமாக இருந்தாலும் சரி, சபையினுடைய அமைப்பு சட்டங்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற துணை சட்டங்களாக இருந்தாலும் சரி, எது சாதாரணமாக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தனியாக செய்ய முடியும், எதற்கு அவர் மேலதிகாரியுடைய அனுமதி வாங்க வேண்டும், எதற்கு அவர் நிதிக்குழுவினுடைய ஒப்புதலை அல்லது ஆலோசனையை பெற வேண்டும் என்றெல்லாம் முக்கியமாக அசாதாரண நிர்வாக செயல்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். இப்போ அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சொசைட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆமாம், இது திருச்சபை சட்டத்தினுடைய வலியுறுத்தலா அல்லது நாட்டு சட்டத்தினுடைய ஏற்பாட்டுக்காகவா? ஆமாம், ஒன்றை நான் பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன், திருச்சபை சட்டம் நாட்டு சட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆமாம், அதிலும் குறிப்பாக நூல் 5 திருச்சபையின் உலகியல் சார்ந்த சொத்துக்களில் நம்முடைய சொத்துக்கள் ஈட்டப்படுவதற்கும்
நிர்வாகம் செய்யப்படுவதற்கும் பாதுகாக்கப்படுவதற்கும் விற்கப்படுவதற்கும் நாட்டு சட்டப்படி நாம் எல்லாவற்றையும் துல்லியமாக பிரமாணிக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை திருச்சபை வலியுறுத்துகிறது. அப்போதுதான் சொத்துக்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லுகிறது. நாட்டு சட்டம் இறைவனுடைய சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அதை நாம் பின்பற்றக்கூடாது. ஆனால் நாட்டு சட்டம் இறைவனுடைய சட்டத்துக்கு எதிராக இல்லாத பட்சத்தில் நாம் நாட்டு சட்டத்தை பின்பற்ற வேண்டும், அதுவும் திருச்சபை சட்டத்தை போல பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. கேனனைசேஷன் ஆஃப் சிவில் லா, சிவில் லாவே புனிதப்படுத்தப்படுகிறது என்று நான் சொன்னேன். அந்த விதத்தில் ஒரு அரசாங்கம் நம்முடைய திருச்சபை சட்டத்தை சார்ந்த சட்டங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை, அத்தோடு சேர்ந்து ஒவ்வொருவரும் ஒரு சொசைட்டியாக அல்லது ஒரு ட்ரஸ்டாக அல்லது நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கார்ப்பரேஷன் சோல் இப்படியாக இருக்க வேண்டும் என்று எது அந்தந்த மறைமாவட்டத்துக்கு உகந்ததோ அந்த அடிப்படையில் நாட்டு சட்டத்தில் அங்கீகரிக்கப்படும் அளவுக்கு நம்முடைய சொத்து நிர்வாகம் சொத்து ஈட்டல் அனைத்தும் நடைபெற வேண்டும். இந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு நிர்வாகக்குழு நிர்வாகிகள் உருவாக்கப்படுறாங்க. அந்த நிர்வாகிகள் நிர்வாகத்து பொறுப்பை ஏற்பதற்கு முன்னாடி அவங்களுடைய கடமை என்ன, நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட விற்பட அவங்களுடைய கடமை என்ன? இப்போ ஏற்கிறதுக்கு முன்னாடி அவங்க முக்கியமாக வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும், ஒழுங்காக நியாயமாக பொறுப்பாக இந்த கடமையை நான் நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்களிக்க வேண்டும். சரி, அப்படிப்பட்டவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எந்த ஒரு பணிக்கு ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்றாலும் அவருக்கு அந்த தகுதி இருக்கணும். சட்டம் 492 சரி 494 சரி அது சொல்லப்பட்டிருக்கிறது. சில சமயத்தில் என்ன பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உண்மையாகவே இவர் சொத்துக்களை நிர்வாகம் செய்ய திறமை இருக்கிறதா, சட்டங்களை பற்றிய முக்கியமாக பொருளாதார சட்டங்களை பற்றிய அறிவு இருக்கிறதா என்பதை மட்டும் பார்க்கணும். அது மட்டும் போதாது, மாரல் குவாலிஃபிகேஷன், பர்சன்ஸ் ஆஃப் இன்டெக்ரிட்டி தான் திருச்சபையிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி உண்மையாகவே சொத்துக்களை நிர்வகிக்க அமர்த்தப்பட வேண்டும். வந்து ஒரு மனிதர் உண்மையாகவே திருடுபவராக இருந்தால், பொய் சொல்பவராக இருந்தால், அத்தகையவர்களிடம் திருச்சபையின் சொத்துக்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பை நாம் ஒருபோதுமே கொடுக்கவே கூடாது. திருச்சபைக்கு இடையூறு, மக்களுக்கு இடரல், திருச்சபைக்கு ஆபத்து, வீணாக நாசம், அப்படியெல்லாம் நடைபெறும். ஆக இப்படி கவனத்தோடு தேர்ந்து கொண்ட இந்த நிர்வாகிகள் உண்மையாகவே அந்த பணியை செய்வோம் என்று அவர்கள் செயல்பட வேண்டும். ரெண்டாவது, இன்னொன்று, எந்த ஒரு நிர்வாக பொறுப்பை ஏற்கும் போதும் இந்த இன்வென்டரி என்று சொல்வார்கள். இப்போ இந்த பங்குக்கோ அந்த இந்த பள்ளிக்கோ உரிய சொத்துக்கள் என்ன, அந்த சொத்துக்களின் பட்டியல். சில நேரத்தில் துல்லியமாக கூட எழுத வேண்டியிருக்குது. ஏனென்றால் சில பேர் மாறி போகும்போது எது அவருடைய சொந்த சொத்து, எது பங்கினுடைய சொத்து, நிறுவனத்தின் சொத்து என்பது கூட தெரியாமல் போய்விடுகிறது. நான் அது ஒரு பத்திரிகையில் கூட வாசித்தேன் ஃபாதர், ஒரு ஃபாதர் மாறி போகும்போது அந்த டேபிளில் இருந்து அத்தனையுமே வாரி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு எழுதுனதும் ஒரு தந்தை. அதுக்கு தான் வந்து ஒரு இன்வென்டரி இருக்கணும். இந்த பங்கனுடைய சொத்துக்கள் இவ்வளவு தான், இத்தனை இவ்வளோ, ஈவன் அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அந்த எத்தனை மேசைகள் இருக்கின்றன, எத்தனை ஃபேன் இது உள்ளது என்று கூட எழுத வேண்டியது இந்த நாட்களில் அவசியமாக இருக்கிறது. நிர்வாகத்தை எடுக்கும்போது அவர்கள் இந்த இன்வென்டரியை தயாரிக்க வேண்டும். இந்த இவற்றினுடைய பிரதி அங்கே பங்கில் ஒரு பிரதி, மறைமாவட்ட ஆவண காப்பகத்தில் ஒரு பிரதி, இப்படி இருந்தால்தான் பிறகு இல்லை என்றால் நமக்கு தெரியும். அவ்வப்போது அது புதுப்பிக்கப்பட வேண்டும். அழிந்தால் அல்லது விற்றுவிட்டால் இப்படியெல்லாம் இருந்தால் இது பொறுப்பை ஏற்பதற்கு முன். அடுத்தது, பொறுப்பை ஏற்ற பிறகு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு. அதில் சிலவற்றை சட்டம் 1684 சுட்டி காட்டுகிறது. முக்கியமாக அதை எடுத்து வாசித்தால், ஏன் திருச்சபையின் நிர்வாகிகள் மட்டுமல்ல, திருச்சபையை தாண்டி இன்னும் மற்ற சொத்துக்களை நிர்வகிப்பவர்கள் எல்லாரும் மனத்திலே கொள்ள வேண்டிய முறையான காரியங்களை எல்லாம் அதிலே நம்ம வந்து வாசிக்கிறோம். சட்டம் 1684, திருச்சபை சட்டம் 1284, அனைத்து நிர்வாகிகளும் ஒரு நல்ல குடும்பத்தின் தலைவரை போல்
தங்கள் பணியை கவனத்துடன் நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளனர். பாருங்க, லைக் எ குட் ஹவுஸ் ஹோல்டர். ஒரு வீட்டில் அப்பா இருக்குன்னா பொருள்லாம் அழிய விட மாட்டார், எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையானது இருக்கான்னு பார்த்துக்குவார். அதான் லைக் எ குட் ஹவுஸ் ஹோல்டர். லூக்கா நற்செய்தி 12 இருக்குது. எப்படி அந்த ஹவுஸ் ஹோல்டர் வந்து, அந்த கண்காணிப்பாளர் வந்து எப்படி பொறுப்போடு செயல்பட வேண்டும், செயல்படாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். லைக் எ குட் ஹவுஸ் ஹோல்டர், நல்ல குடும்ப தலைவரை போல. 2, எனவே அவர்களின் கடமையாவன தங்கள் கண்காணிப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் எந்த விதத்திலும் அழியாமலோ சிதைவுறாமலோ இருக்க விழிப்புடன் இருக்க வேண்டும். கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து டோன்ட் சி, டோன்ட் ஸ்பீக், டோன்ட் ஹியர், அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம வந்து எந்த இதுக்கும் வந்து நியமிக்க கூடாது. பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், பேசுகிறவர்கள் அக்கறை கொள்ள, அழியக்கூடாது, சிதைவுறாமல் இருக்கக்கூடாது. இந்த பொருள்லாம் நல்லாதான் இருந்துச்சு, இந்த ஆள் வந்த பிறகு எல்லாம் நாசமாக போச்சு அப்படின்ற நிலைமை ஏற்படக்கூடாது. பாருங்கள், இந்த நோக்கத்திற்காக தேவைக்கு ஏற்ப அவர்கள் காப்பீடு ஒப்பந்தங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பாருங்கள், இன்சூரன்ஸ், காப்பீடு, அழிஞ்சு போச்சுனாலும் நமக்கு வந்து நாசம் நஷ்டம் ஏற்படாத விதத்தில் காப்பீடு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஓகே. 2, திருச்சபை சொத்துக்களின் உடைமை உரிமை நாட்டு சட்டத்தில் செல்லத்தக்க விதங்களில் பாதுகாக்கப்படுவதை கவனிக்க வேண்டும். பாருங்கள், அதுக்கு தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இது நம்முடைய சொத்துன்னு சொல்லி வாய்மொழியாக சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னும் 10 வந்து என்னுடைய சொத்துன்னு சொல்லுவாங்க. அது ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா? நம்ம சொன்ன மாதிரி நம்முடைய சர்ச்சு பேரில், நம்முடைய பங்கு பேரில் உண்மையாகவே இது நாட்டு சட்டத்தில் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுமா? அதெல்லாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், எப்படி நாட்டு சட்டத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று பாருங்கள். திருச்சபை அல்லது நாட்டு சட்டத்தாலும் நிறுவனர், நன்கொடையாளர் அல்லது முறையான அதிகாரியாலும் விதிக்கப்பட்ட சட்ட விதிகளை கடைபிடிக்க வேண்டும். எல்லா சட்டத்தையும் கடைபிடிக்க வேண்டும். நான் சொன்ன ஏற்கனவே நன்கொடையாளருடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் சொன்னேன். திருச்சபை சட்டம் என்ன சொல்லுது, நாட்டு சட்டம் என்ன சொல்லுது, இந்த விதியெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கணும். நாட்டு சட்ட விதிகளை கடைபிடிக்காததால் திருச்சபைக்கு இழப்பு நேரிடாதபடி சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டும். பாருங்க, உதாரணமா வந்து டாக்ஸ் கொடுக்கல, அப்புறம் வந்து ஃபைன் போடுறாங்க. மெயின் ரோட்லேருந்து இத்தனை மீட்டர் தள்ளி தான் கட்டடம் கட்டணும்னு இருக்குது நாட்டு சட்டத்தில். அப்போ நீ வந்து பக்கத்தில் ரோட்டு பக்கத்தில் கட்டிட்டு அந்த கவர்மெண்ட் ஆளுங்க வந்து அந்த வீட்டை வந்து அல்லது அந்த பில்டிங்கை வந்து இடிச்சிருவாங்க. இதெல்லாம் எதனால் இந்த பிரச்சனை என்றால், நாட்டு சட்டத்தை பின்பற்றாததால் திருச்சபைக்கு நேரிடுகிற இழப்பு. அது யார், நாட்டு சட்டத்தை யார் பின்பற்றலை? அங்கே இருக்கிற நிர்வாகி பின்பற்றலை, அந்த அருள் பணியாளர் பின்பற்றவில்லை, அல்லது அதற்கு பொறுப்பானவர் பின்பற்றவில்லை. தான் நாட்டு சட்டத்தை பின்பற்றாததால் இழப்பு நேரிடாவண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சொத்துக்களின் வருமானம் மற்றும் விளைச்சலை துல்லியமாகவும் உரிய காலத்திலும் வசூலித்து, வசூலித்தவற்றை பாதுகாத்து மற்றும் நிறுவனரின் கருத்து அல்லது முறையான விதிமுறைகளுக்கு ஏற்ப அவற்றை செலவிட வேண்டும். பாருங்கள், சில பங்குகளில் நம்ம கேள்விப்படுறோம், பங்குக்கென்று சில வீடுகள் இருக்கின்றன அல்லது கடைகள் இருக்கின்றன, உரிய காலத்தில் அந்த வாடகையை வாங்கணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 வாங்கலைன்னா அந்த ஆள் வந்து என்ன சொல்லுவார், இது என் வீடு தான், உனக்கு எங்கே வாடகை கொடுத்தேன், உரிய காலத்தில் வாங்கணும். ஒரு விளைச்சல் இருக்குது, விளைச்சலை உரிய காலத்தில் விளைச்சல் செய்ய வேண்டும், அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும், திருச்சபையின் நோக்கத்துக்காக அதை முதலீடு செய்ய வேண்டும். இது எல்லாம் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக எல்லாருக்கும் பாருங்கள். பல சமயங்களில் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இஸ் நோபடிஸ் ப்ராப்பர்ட்டி என்று, பொது சொத்தை பொறுத்த மட்டில், திருச்சபையின் சொத்தை பொறுத்த மட்டில் அக்கறை இல்லாமல் இருக்கிற சில அருள் பணியாளர்கள், சில துறவிகள், ஏன் சில பொதுநிலையினர் திருச்சபையின் சொத்தையும் பொறுத்த மட்டில் எவ்வளவு அக்கறையாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு சட்டம் ஏற்பாடு செய்துள்ளது. பாருங்கள், கடன் அல்லது அடமானத்துக்குரிய வட்டியை செலுத்தவும் மூலதன கடனை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தவும் கவனம் செலுத்த வேண்டும். சில சமயத்தில் கடன் வாங்கினாக்க வட்டி மட்டும் ஏறிக்கிட்டே போகக்கூடாது. தனிநபருக்கு மட்டுமல்ல, பொது ஆட்களும் கடன் வாங்கும்போது, திருச்சபையின் சட்டம் ஆட்களும் கடன் வாங்கும்போது கூடிய விரைவில் அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். இல்லை என்றால் வட்டிக்கு வட்டி கட்டி கொண்டு மீண்டும் மோசமான நிலையில் அந்த நிறுவனமும் அந்த பங்கும் மாறிவிடக்கூடாது. செலவு போக எஞ்சி உள்ளதும்
பயனுள்ள விதத்தில் ஒதுக்கப்படக்கூடியதுமான பணத்தை சட்ட ஆளின் நோக்கங்களுக்காக திருச்சபை ஆளுநரின் ஒப்புதலுடன் முதலீடு செய்ய வேண்டும். பாருங்க, கோயில் பணத்தை எடுத்து தான் சொந்த அக்கௌண்ட்டில் போட்டக்கூடாது. அதை வந்து அந்த பங்கினுடைய நோக்கத்துக்காக ஆயருடைய அனுமதி பெற்று எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வருமானத்தை முதலீடு செய்ய வேண்டும். வரவு செலவு பதிவேடுகளை ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும். வரவு செலவு பதிவேடுகளை ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும். இப்போ வந்து ஒரு பக்கம் இன்டர்னல் ஆடிட்டிங் ஃப்ரம் த சர்ச், திருச்சபையிலிருந்து அந்த கணக்குகளை சோதித்தறிபவர்கள், இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. எல்லாம் வந்து இந்த பில்லு இதெல்லாம் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி நாள் தயார் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படவே கூடாது. வரவு செலவு கணக்குகளை ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் நிர்வாகத்தை பற்றிய ஒரு அறிக்கை தயாரிக்க வேண்டும். திருச்சபை அல்லது நிறுவனம் ஆகியவற்றின் சொத்துக்களின் மேல் கொண்டுள்ள உடைமை உரிமையை நிலைநாட்டும் ஆவணங்களையும் பத்திரங்களையும் முறைப்படி ஒழுங்குபடுத்தி தகுந்த பாதுகாப்பான ஆவண காப்பகத்தில் காப்பாற்ற வேண்டும். பாருங்க, இண்டிவிஜுவல்ஸ்னா இந்த பட்டா பத்திரம் இந்த டாக்குமெண்ட்டு எல்லாம் எப்படி வந்து சேஃபில் வச்சு பாதுகாக்கிறாங்க. திருச்சபையின் டாக்குமெண்ட்டுனாக்க பங்குனுடைய சொத்துன்னா அது வந்து செல்ல அரித்து போக விட்டுவிடக்கூடாது. மிகவும் கவனமாக இவற்றையெல்லாம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பாதுகாக்கணும். எவ்வளவு விஷயங்கள் பாருங்கள் இதில் வந்து இந்த திருச்சபையின் சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டியவர்களுடைய கடமைகள்னு தலையாக இவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்னு சட்டம் 1284 எல்லாருமே பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது உண்டு. அப்போ இந்த அளவுக்கு இந்த பொறுப்பு இருக்கிற இந்த நிர்வாகிகள் தன்னுடைய அந்த வரவு செலவு கணக்குக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்ல ஃபாதர்? ஆமாம், அதை பற்றி சட்டம் என்ன சொல்லுதுங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கு ஃபாதர் கொடுக்கணும்? யாருக்கு? அதிகாரிகளுக்கா மக்களுக்கா? முதல்ல வந்து அனைத்துலக திருச்சபை சட்டமே, யூனிவர்சல் லா இட்செல்ஃப், இந்த திருச்சபையின் சட்ட தொகுப்பு சொல்வது என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் மறைமாவட்ட ஆயருக்கு அவர் வந்து கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அந்த பங்கினுடைய சொத்துக்களுடைய நிர்வாகத்தை பற்றி ஒவ்வொரு ஆண்டும் மறைமாவட்ட ஆயருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ சில அருள் பணியாளர்கள், நான் வந்து கடவுளுக்கு தான் கணக்கு கொடுப்பேன், உங்களுக்கு கணக்கு கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடாது. அதுவும் நூல் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெம்பரல் கோர்ட்ஸ் அப்படின் போது அவர்களுக்கு மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட ஆயர்களுக்கு வலியுறுத்துகிறது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள் ஆயருக்கு கொடுக்க. அடுத்தது இந்த சட்டத்தில் 2வது பற்றி என்ன சொல்லுகிறது என்றால், மக்களிடமிருந்து பெற்ற காணிக்கைகளுக்கு அவர்களுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. சரி, எப்படி கணக்கு கொடுக்கிறது என்பதை, எந்த விதத்தில் கணக்கு கொடுப்பது என்பதை மறைமாவட்ட ஆயர் முடிவு செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் வந்து ஒரு அருள் பணியாளரிடம் ஒரு 50,000 கொடுக்கிறீர்கள் என்ற வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 50,000 பங்கினுடைய நலனுக்காக உங்களுக்கு அவரிடம் இந்த 50,000 எப்படி நீங்கள் செலவழித்தீர்கள் என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு உரிமை உண்டு. இப்போ வேறு சில அவர் மறைமாவட்ட ஆயரிடமிருந்து பெற்றார் எனும்போது ஆயருக்கு தான் அவர் கணக்கு கொடுப்பார். ஒரு ப்ராஜெக்ட் அவர் எழுதி பணம் வாங்கினார் என்றால் ஆயருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், அந்த ப்ராஜெக்ட் டோனர்ஸ்க்கு அவர் கணக்கு கொடுக்க வேண்டும். மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட காணிக்கைகளுக்கு ஒவ்வொரு அருள் பணியாளரும் அவர்களுக்கு கணக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள். அப்படி பார்க்கும்போது நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். பல மறை மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை இறுதி அறிவிப்பின் போது சென்ற வாரம் நீங்கள் உண்டியலில் அளித்த காணிக்கை இவ்வளவு என்று அறிக்கை எடுக்கிறார்கள் பங்கு தந்தையர்கள். சென்ற வாரம் நீங்கள் அளித்த காணிக்கை, இங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது, அது மிகவும் வரவேற்கத்தக்கது. மக்களுக்கு குறைந்த அளவு எப்படி செலவழிக்கப்பட்டது என்று சொல்லவில்லை என்றாலும்
குறைந்த அளவு அவர்கள் பெற்றுக்கொண்ட காணிக்கையாவது அறிவிக்கிறார்களே என்று நான் மிகவும் சந்தோஷப்பட்டதுண்டு. இல்லை, அதில் எனக்கு கொஞ்சம் வர்ற வருமானத்தை சொல்கிறோம், ஆனால் செலவு என்ன பண்ணுறோம்னு சொல்றது தானே ஃபாதர், கணக்கு வரவு செலவு கணக்காக இருக்க முடியும். சட்டம் சொல்லுகிறது, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மஸ்ட் கிவ் அன் அக்கௌண்ட் ஃபார் தி ஆஃபரிங்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் த பீப்புள் என்றும் சொல்லுகிறது ஆண்டு முடிவில். இது எப்படி த மேனர் ஆஃப் கிவிங் தி அக்கௌண்ட் டு த பீப்புள், அதை ஆயரின் சட்டத்திட்டப்படி அவருடைய விதிகளின்படி அவர் கொடுக்க வேண்டும். சில சமயங்களில் ஒரு ஆண்டு முடிவில் இப்படி அறிவிக்கலாம் என்று சொல்லலாம். சில நேரத்தில் ஆபத்தும் இருக்கிறது, இவ்வளவு பணம் இருக்கிறதா என்று எல்லாருக்கும் சொல்லும்போது, வருகிறவர்கள் வராதவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லும்போது, பிறகு எந்தவித வருமானமும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆகையினால் எந்த விதத்தில் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், ஒரு இன்டர்நெட்டில் அறிவிக்கலாமா, அல்லது அறிவிப்பின் வழியாக செய்யலாமா, அல்லது பொதுவாக செய்யலாமா, இதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது ஆயருடைய கடமை. அதற்கேற்ப ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்கொடைகளுக்காக, முக்கியமாக பங்கு மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட காணிக்கைகள், நன்கொடைகள் எவ்வளவு என்று மட்டுமல்ல, நீங்கள் சொன்னது போல எப்படி செலவழிக்கப்பட்டன என்று ஓரளவு பொதுவாகவாவது அறிவிக்க வேண்டிய கடமை அருள் பணியாளருக்கு உண்டு. ரைட்டுங்க. இப்படி இருக்கும்போது நிச்சயமாக இன்னும் மனம் உவந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. இப்போ கடைசியாக இந்த இதில் பேசும்போது எனக்கு வர இன்னொரு கேள்வி, இந்த அருட்பணியாளர்கள் தங்கள் பெயரில் சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாமா, தங்கள் பெயரில் சொந்த சொத்துக்களை வைத்திருக்கலாமா? அப்படி பார்க்கும்போது மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், டயசிசன் பிரீஸ் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் இந்த ஏழ்மை வார்த்தைப்பாடை கொடுப்பதில்லை, ஏற்பதில்லை. இந்த ஏழ்மை வார்த்தைப்பாடு அதை ஒரு பப்ளிக் வவ், பகிரங்க வார்த்தைப்பாடாக மேற்கொள்கிறவர்கள் துறவர குருக்கள், துறவர அருட்கன்னியர்கள்தான். அவர்கள் சொந்த பெயரில் சொத்துக்களை வைத்திருப்பது அவர்களுடைய அமைப்பு சட்டங்களின்படி, அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன் படி தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் மறைமாவட்ட குருக்கள் இந்த தங்கள் சொந்த பெயரில் சொத்துக்களை தங்கள் குடும்பத்திலிருந்து அவர்கள் பெற்ற அல்லது அவர்களாக ஈட்டிய அந்த சொத்துக்களை வைத்திருப்பதில், பேங்க் அக்கௌண்ட் மற்றும் பொருட்கள் சொத்துக்கள் வைத்திருப்பதற்கு எந்தவித தடையும் பொது சட்டத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சட்டம் வலியுறுத்தி சொல்லுகிறது, அளவுக்கு அதிகமாக அவர்கள் பொருளீட்டக்கூடாது. அதிலும் முக்கியமாக கோயில் சொத்தை வைத்து பங்கின் சொத்தை தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. அது மிக மிக கனமான ஒரு காரியம். ஒரு அப்படி அவர்களுக்கு நிறைய சொத்து இருந்தாலும் கூட, கன்ஃபார்மிட்டி டு கிரைஸ்ட், இயேசுனுடைய ஏழ்மை வாழ்வை இவர்கள் ஒத்திருக்க வேண்டும், ஒத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அதிக பணம் அல்லது சொத்துக்கள் அவர்களிடம் இருந்தால் அதை திருச்சபையின் தேவைகளுக்காகவும் ஏழைகளுக்கு உதவி செய்யவும் பயன்படுத்த வேண்டும் என்று சட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மற்றபடி மறைமாவட்ட குருக்கள் ஏழ்மையை என்னும் நற்செய்தி அறிவுரையை பகிரங்க வார்த்தைப்பாடாக ஏற்றுக்கொள்ளாததால் இவர்களுக்கு சொத்துரிமை நிச்சயமாக இருக்கிறது. நேயர்களே, திருச்சபையின் சொத்துக்கள் பராமரிக்கப்படும் விதம் பற்றி தந்தை அவர்கள் நமக்கு விளக்கமாக சொன்னார்கள். எல்லாமே திருச்சபை சட்டம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இன்னொரு தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.